ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, யதார்த்தமாக தீரன் அதிகாரம் ஒன்று படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவங்க அந்த ஒரு ஃபைட் சீன் ஒன்று, ராஜஸ்தானில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று நடக்கும், நைட் டைம் நடக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃபைட் சீன். ஸோ அந்த இடம் எங்கே வீடியோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு சும்மா சர்ச் பண்ணி பார்க்கல, ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சல்மார் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குல்தாரா அப்படின்ற ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊரில் இருந்து தான் அந்த படம் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது என்னடா, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்தியாவில் ரொம்ப ஒரு அதிகபட்சமாக ஒரு மக்கள் வசித்த இடத்த வந்து ஒரே நாளில் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அங்கே பேய்கள் நடமாட்டம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தினால வந்து நடமாட்டம் இருக்குது அப்படின்றதுனால காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தியரி ஒன்று அங்கே வந்து இருக்குது. ஸோ அது வந்து இப்போ சுற்றுலாத்தலமாக இருக்குது, சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏன் காலி பண்ணிட்டு போட்டாங்க, அதுக்கான காரணம் என்ன, சுற்றுலாத்தலம் அறிவிச்சா அப்போ எல்லாரும் போய் அங்கே இருக்கலாமா தங்கலாமா அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோக்குள்ள டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சல்மார்ன்ற இடத்துல தென்மேற்கு திசையில் 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற ஊர் தான் வந்து குல்தாரா. ஸோ ஃபஸ்ட்டு பாலி இனத்தை சேர்ந்த ஒரு சிலர் வந்து இங்கே வந்து தங்க, ஒரு சில பிராமின்ஸ் அவங்க வந்து தங்குறாங்க. ஸோ அவங்க வந்து தங்கும் பொழுது அங்கே அவங்களுக்கு தேவையான வீடுகளை கட்டமைச்சு ஒரு 500 குடும்பம் வரைக்கும் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், ஒரு 18ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் மன்னர்கள் ஆட்சி நடக்கும்பொழுது சலீம் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற ஊர் தலைவரோட பொண்ணை வந்து, உங்களுடைய பொண்ணை வந்து எனக்கு கட்டி கொடுத்துருங்க, அப்படி கட்டி கொடுக்கலன்னா வந்து அதிகப்படியான வரியை வந்து விதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வந்து மிரட்டிட்டு போயிடுறாரு. அதுவும் ஒரு நாள் அவகாசத்தில், ஒரு நாள் டைம்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க இருக்கிற கூட்டி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கூட்டி வந்து இது வந்து சுத்தப்படுறாரு, நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணங்காட்டி அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தியரி மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அங்கே நடந்த விஷயங்களை வச்சு சொல்கிறாங்க. ஸோ நிறைய இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து ஒரு சில அமானுஷங்கள் வந்து நடந்துச்சு, ஒரு சில அமானுஷங்கள் நடந்ததுனால அந்த இடத்த விட்டு எல்லாமே காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து அங்கே அந்த ஃபங்க்ஷன், ஹோலி ஃபங்க்ஷன் வந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடும் பொழுது ஒரு கிணத்துல வந்து அங்கே அவங்களுக்கு பிடிக்காதவங்க பாயசனை ஊற்றிட்டாங்க, அதனால் அந்த கிணறுல இருக்கிறவங்கெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு சிலர் இறந்து போனதுனால இனிமேல் அந்த கிணறு, அந்த கிணறு தான் வந்து குடிநீர் ஆதாரத்திற்கு அந்த கிராமத்துக்கு முக்கிய மிக முக்கிய ஒரு ஆதாரமாக இருக்குது, அதனால் வந்து அது கிணறே பாய்சன் ஆனதால் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போனதாகவும், ஒரு சிலர் அந்த கிராமத்துலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு, அந்த ஆறில் இருக்கிற தண்ணி வறண்டு போனதுனால இங்கே வந்து ஒரு வறட்சி ஏற்பட்டுருச்சு, அதனால் காலி பண்ணி போயிட்டதாகவும் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஒரு சைடு நடந்து காலி பண்ணி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு, காலி பண்ணி போனது அப்புறமேட்டுக்கு சௌத்ரி அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு வந்து ஒரு 18 பேர் கொண்ட டீமை வந்து அங்கே அனுப்பிச்சுடுறாரு. அனுப்பிச்சுட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுதே வந்து அங்கே நைட்டு வந்து ஸ்டே பண்ணு நினைக்கிறாங்க. நைட் வந்து நிறைய அமானுஷங்கள் நடக்கிறதுனால அவங்க பயந்துக்கிட்டு எல்லாமே காரில் போய் ஒண்டிக்கிறாங்க. காரில் ஒண்டிங்காட்டியுமே எல்லாருக்குமே என்ன நடக்குது அப்படின்னா வந்து அந்த காரில் எல்லாமே கீரல்கள் விழுந்துச்சதாகவும், அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு நான் கஷ்டப்பட்டு வந்துட்டதாகவும் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்திருக்குன்னா, அதை டெஸ்ட் பண்ண அமிச்சா அந்த சௌத்ரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து மர்மமான முறையில் இறந்து போயிட்டதாகவும் சொல்லி நிறைய வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2018லையோ 2019லையோ என்னமோ ஒரு டீம், டெல்லியிலிருந்து ஒரு டீம் வந்து ஏவி ராயின்ற ஒருத்தர் அமைச்சிட்டு திரும்பி செக் பண்ணி பார்க்கும்பொழுது நிலநடுக்கம் வந்து இவங்க இறந்துருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்துருக்க வீடுகள்லாம் வந்து செங்கல் அடுக்கி வச்சு மட்டும்தான், அதாவது பெருசாக ஒன்றும் சிமெண்ட்டெல்லாம் போட்டு பூசியிருக்க மாட்டாங்க, செங்கல் அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த நில அதிர்வுகள்னால அந்த வீடுகள் இடிஞ்சு விழுந்து அங்கே இறந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இன்றைய அளவிலும் அது வந்து மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பாட்டாக தான் பார்க்கப்படுது. டூரிஸ்ட் பாட்டாகவே இருந்தாலும் பகலில் மட்டும்தான் போயிட்டு தங்கி பார்க்கறதுக்கான அனுமதியை வந்து கொடுத்துருக்குறாங்க. அங்கே சுற்றி உள்ள கிராம மக்கள் எல்லாருமே வந்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் இன்னைக்கு வந்து அதை ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு மிஸ்டர் இந்தியா ஹேக்கர் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து அங்கே போயிட்டு நிறைய டென்ட் எல்லாம் போட்டு நாங்கள் இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிறோம், 24 ஹவர்ஸ் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸும் போட்டுக்கிற அளவுக்கு மிக பிரபலமாக அந்த இடம் வந்து குல்தாரா அப்படின்ற இடம் வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது உண்மை நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறதையும், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அது பக்கத்துலேயே இருக்க பெல் பைக்கானையும் அழுக்கிட்டு நீங்கள் வந்து லைக் போட்டுட்டீங்கன்னா நம்ம சேனல் வந்து இன்னும் நல்ல நிறைய கண்டென்ட் கொடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நன்றி நண்பர்களே, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.